வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம செவ்வாயின் கர்மப்பதிவு டிஎன்ஏ பிரகாரம் என்னன்றது பார்ப்போம். செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், பாரம்பரியத்தில் சகோதர கரகன், அதே பெண் ஜாதகத்தில் ஹஸ்பண்ட், அதே மாதிரி தம்பி, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம செவ்வாயை காரகமாக எடுத்துப்போம். அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கிற எல்லா வேலைகளும், மிலிட்ரி, ஃபயர் சர்வீஸ், போலீஸ், இது எல்லாமே, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம செவ்வாயை கார தத்துவமாக எடுத்துக்குவோம். ஆக்சிடென்ட்ஸ்க்கும் நம்ம வந்து செவ்வாயை தான் கார தத்துவமாக எடுத்துக்குவோம். டிஎன்ஏ பிரகாரம் இதில் வந்து நாலு நட்சத்திரங்கள் வந்து செவ்வாயின் கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள், கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த நாலு நட்சத்திரங்களுமே வந்து செவ்வாயின் கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இந்த செவ்வாயின் கர்மப்பதிவு யாருக்கு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஜாதக கட்டத்தை பார்க்காமையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சீக்கிரமாக பண்ணுங்கள், சீக்கிரமாக ஏன் பண்ண மாட்டேங்கிற, இதை நான் முடிச்சிடுவேன், இதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன், அதை நான் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடுவேன், இது ஏன் மெதுவாக பண்ணுற, இது ஏன் கரெக்டாக பண்ணல, இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபாஸ்ட்டான இவங்களுக்கு இருக்கிற இதை அடுத்தவங்க மேலே இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு இந்த கர்மப்பதிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரெமெடி அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே தண்ணி போ, ஒரு பானையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பானையோட ஷேப் எடுத்துக்கும் தண்ணி, ஒரு பக்கெட்டில் ஊற்றுனீங்கன்னா ஒரு பக்கெட்டோட ஷேப் எடுக்கும். அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு அப்படியே அந்த ஃப்ளோலையே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட அவங்க ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து சண்டையே போடக்கூடாது. ஒருத்தர் பர்ஃபெக்டாக இப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிறது வெறும் டிசப்பாயின்ட்மெண்ட் மட்டும்தான். ஈகோவாக காமிக்கக்கூடாது. இவங்க வந்து லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இவங்களோட இந்த நேச்சரை அடுத்தவங்க மேலே ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து செவ்வாயோட மெயின் இது. இன்னொரு டிஎன்ஏ பிரகாரம் இவங்களுக்கு வந்து செவ்வாயோட இது இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கோ லக்னத்துலேருந்து அதுதான் அவங்களோட வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும். வாழ்க்கையின் லட்சியம்னா, இப்போ வந்து லக்னத்திலேயே இருந்தால் தன்னை பற்றி, ரெண்டாம் இடத்துல இருந்தால் வீடு, தனம், அதை பற்றி வரவு, குடும்பம், அவங்க வீட்டை பற்றி, இந்த மாதிரி இருக்கும். மூன்றாம் இடத்துல இருந்தால் சகோதரகாரகன், முயற்சி, வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணுறது, இதை பற்றி இருக்கும். நாலாம் இடம்னா சுகஸ்தானம், அந்த மாதிரி. இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா பப்ளிக் கம்யூனிகேஷன்ஸு, அவங்களோட எதிர்பாலினத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பழகணும், இன்னும் நிறையா இது பார்க்கணும், நிறையா ஊர்கள் பார்க்கணும், நிறையா சுற்றி பார்க்கணும், நிறையா அந்த கம்யூனிகேஷன் அந்த இதெல்லாம் நிறையா வச்சுக்கணும்னு அவங்களுக்கு இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த முக்கியமாக செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு வந்து கன்னியின் சாபம், வாழ்க்கையின் லட்சியம், புத்திர தோஷம் கொண்டதுன்னு நம்ம எடுக்கலாம். நாலாம் இடத்துல இருந்தால் அவங்க அம்மா வீட்டில் யாருக்கோ வந்து ஒரு கன்னியின் சாபம் இருக்கும். அப்படின்னா கல்யாணமாகாத ஒரு பெண் அவங்க அம்மாவின் குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க சகோதரக்காரகம், இல்லை வந்து அவங்களோட ஒம்பதாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக எடுத்துக்கலாம். அது வந்து அப்பா வீட்டில் மாமா சைடு அந்த மாதிரி எடுக்கலாம். அதே வந்து இப்போ ஆறாம் இடத்துல இருந்தால் நம்ம சொந்த மாமா வீட்டில் யாருக்காவது கன்னியின் சாபம் இருக்கும். அதே மாதிரி புத்திர தோஷம் அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து இந்த மூணையும் எடுக்கலாம். கன்னியின் சாபம், புத்திர தோஷம், வாழ்க்கையின் லட்சியம், இதுதான் வந்து செவ்வாயின் டிஎன்ஏ கர்மப்பதிவு. வந்து நீங்கள் உங்களோட சார்ட்டில் நீங்களே செக் பண்ணிக்கலாம். நம்ம சார்ட்டில் நம்ம லக்னத்துலேருந்து செவ்வாய் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கோ அந்த ப்ளேஸ், அந்த பாவத்துக்கான கார தத்துவத்தை நம்ம மேட்ச் பண்ணி அது எப்படி இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.